ஹே ஆல், வெல்கம் பேக் டு ஆர்த்தி விலாக்ஸ். இந்த விலாகில் வந்து ஒரு டெம்பிள் விசிட் விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்து ஆகஸ்ட் எண்டில் வந்து நேட்டிவ்க்கு வந்திருந்தோம். அப்போது வந்து ஹஸ்பண்டோட நேட்டிவில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ப்ளஸ் வந்து எங்களோட குலதெய்வ கோயில் ரெண்டுக்குமே வந்து போனோம். அதை தான் வந்து இந்த விலாகில் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து மலை அடிவாரத்தில் வந்து ஒரு குட்டி சிவன் கோயில் இருக்கும். ஹஸ்பண்டோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா சிவன் மலை தான், காங்கேயம் பக்கத்தில். அதனால் வந்து எப்போவுமே அங்கே இருந்தோம் அப்படின்னா வந்து ஈவினிங் டைமில் ஒரு வாக் மாதிரி மலையை சுற்றி போயிட்டு வருவோம். அப்போ வந்து எனக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து எப்படின்னா கோவில்னால் பில்டிங்காக இல்லாமல் ஒரு வில்வ மரத்தடியில் வந்து சிவலிங்கம் நந்தி எல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு மாதிரி சுற்றியும் வந்து க்ரீனிஷாக வந்து ஒரு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரலாகவே நமக்கு கோயிலுக்கு போனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஒரு மாதிரி இயற்கையோடு இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து மயில் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு இதில் வந்து கரெக்டாக தெரியுது அப்படின்னு தெரியல. நம்ம பக்கத்தில் போய் எடுத்தோம்னா ஓடிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் எடுத்தோம். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மயில் வந்து தோகை விரிச்சு ஆடிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மழை சீசன் அப்படிங்கிறனால வந்து அதுகெல்லாம் வந்து ஜாலியாக வந்து தோகை விரிச்சு வந்து ரொம்ப அழகாக வந்து ஆடிட்டு இருந்துச்சு. அது பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி, பக்கத்தில் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்தேன். அது வந்து அந்த ஃபென்சிங் இருக்கிறனால வந்து ப்ராப்பராக வந்து தெரியல. அதுக்கப்புறம் அந்த கோவிலில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து எனக்கு வந்து ஜென்ரலாக வந்து டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆசை. நான் ஊரில் இருந்தேன் அப்படின்னா வந்து எங்கேயாவது பக்கத்தில் சித்தப்பா வீட்டுக்கு போகிறது அப்படி இப்படின்னு வந்து அடிக்கடி கார் எடுத்து அப்படி ஓட்டிகிட்ருப்பேன். பட் இங்கே சென்னை வந்துட்டோம் அப்படின்னா வந்து கார் ஓட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அவ்வளோ கிடையாது அப்படிங்கிறனால சரி சும்மா இதை மலையை சுற்றி ஒரு ரவுண்டு வரலாம், அவ்வளோக்கா டிராஃபிக் எல்லாம் இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால மலையை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிரைவ் பண்ணி பார்த்தேன். அது இல்லாமல் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்து கொஞ்சம் பெரிய கார் ஆல்டோ மாறி அந்த மாதிரி மாறி 8 அந்த மாதிரி டிரைவ் பண்ணியிருக்கேன். பட் ஷிஃப்ட் வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணுறேன். ட்ரைவ் பண்ண பண்ண வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். இது சிவன்மலை பார்த்திங்க அப்படின்னா வந்து பழனி மலை மாதிரி ஒரு சின்ன மலை. இதுக்கு வந்து நம்ம வந்து கார்லேயே வந்து மேலே வந்து போய்க்கலாம். இங்கே மேலேயும் வந்து முருகன் கோவில் தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மலை ஏற போகிறோம் அப்படிங்கிறனால வந்து அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த சைடு இருக்கிறதா வந்து தேர். தைப்பூசம் டைம்லலாம் வந்து 3 வந்து தேர் ஃபங்க்ஷன் வந்து பயங்கரமாக நடக்கும். இப்போ நம்ம சிவன்மலை கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஓன் வெஹிக்கிளில் தான் வரணும் அப்படின்னு கிடையாது. திருப்பூர்லேருந்து காங்கேயத்துலேருந்து நிறைய டவுன் பஸ் இருக்குது. இப்போ இங்கே பஸ் நின்றுட்டுருக்கீங்கள, அதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பு. இந்த சைடு இறங்கினதையுமே வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் தான் இறக்கி விடுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பஸ்லலாம் வர்றீங்க அப்படின்னா வந்து இங்கேயே வந்து தேவஸ்தானம் பஸ் இருக்கும், அடிக்கடி வந்து மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கும். அதனால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸ் வந்து யாரும் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஓன் வெஹிக்கல்லையே 2-வீலர் 4-வீலர் எல்லாத்துலேயுமே நம்ம மேலே வந்து ரோடு இருக்குது போய்க்கலாம் அப்படிங்கிறதுனால வந்து மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் வந்து போயிடுவாங்க. அப்படி இல்லை நம்ம பஸ்ஸில் வர்றோம் அப்படின்னாலும் வந்து நம்ம இந்த பஸ்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு என்ட்ரன்ஸில் வந்து நம்ம 2-வீலர்னா இவ்வளோ, 4-வீலர்னா அவ்வளோ இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வந்து மேலே போய்க்கலாம். 4-வீலருக்கு வந்து 20 சார்ஜ் பண்ணாங்க. 2-வீலருக்கு நான் கவனிக்கல எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மலையில் வந்து டிரைவ் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். அதில் போகிறக்கே வந்து இப்போ மலையெல்லாம் பேஞ்சிருக்கிறதுனால வந்து ஃபுல்லாகவே க்ரீனிஷாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மேலே இங்கே வந்து பார்க்கிங்கு ஓரளவுக்கு வந்து நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். 2-வீலர் 4-வீலர் எல்லாமே வந்து நம்ம வந்து இங்கே பார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வண்டியை நிறுத்திட்டு வந்து சாமி கும்பிட வந்து போகலாம். நம்ம வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸில் அப்படியே வந்து மேலே ஏறி போனோம் அப்படின்னா வந்து அப்படியே வந்து கோயில் தான். நாங்கள் வந்து எந்த ஃபங்க்ஷனு இந்த சஷ்டி கிருத்திகை அந்த மாதிரி எதுவும் இல்லாத ஒரு நார்மல் டேயில் தான் வந்திருந்தோம். கூட்டம்லாம் அவ்வளோவா இல்லை. நல்லா வந்து பொறுமையாக வந்து சாமி வந்து கும்பிட்டு வந்தோம். மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம கை கால்லாம் கழுவிக்கு கழுவுக்கு வந்து பைப்பெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இதுதான் வந்து நம்ம சப்போஸ் வந்து படியில் வர்றோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸில் தான் வந்து மேலே வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். ஹர்ஷித் வந்து நம்ம வந்து கீழே போகையில் வந்து இதுலேயே நடந்து போகலாமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தா. அப்போ காரை என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தோம்.
இதுதாங்க வந்து கோயில் இப்படி தான் இருக்கும். நான் வந்து கோயிலுக்கு உள்ளே வந்து எடுக்கல, ஏன்னா வந்து கோயிலுக்கு உள்ளே வந்து மொபைல் அலௌடு இல்லை அப்படிங்கிறனால நான் கோயிலுக்கு உள்ளே எடுக்கல. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரம், வேப்ப மரம், அதுக்கடியில் வந்து விநாயகர் இருப்பார். அங்கே கும்பிட்டு வந்து அப்படியே வந்து வெளி பிரகாரத்தை வந்து சுற்றி வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் வந்து டெய்லியுமே நடக்கும். பிஃபோர் கோவிட் டெய்லி நடந்துட்டு இருந்துச்சு, பட் எனக்கு இப்போ வந்து டெய்லி நடக்குதா அப்படின்னு தெரியலை. பட் ஒருத்தங்க வந்து இப்போவும் டெய்லி நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல தங்கத்தேர் வந்து வச்சுருப்பாங்க. டெய்லி ஈவினிங் வந்து 7:00 அப்படின்னு நினைக்கிறேன், அந்த டைமில் வந்து தங்கத்தேர் வந்து இழுப்பாங்க. பழனி மாதிரியே தான் ஒவ்வொரு லேண்ட் மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. இங்கிருந்து இங்கே, இங்கிருந்து இங்கே வந்து யார் யாரெல்லாம் அமௌண்ட்டு பே பண்ணுறாங்களோ அவங்க வந்து தங்கத்தேர் வந்து இழுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ இங்கே நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், இது இங்கிருந்து ஒருத்தங்க, இங்கிருந்து இன்னொருத்தங்க, அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி வந்து தங்கத்தேர்லாம் இழுக்கணும் அப்படின்னா அது அதுவும் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு வந்து நம்ம அதுவும் வந்து தங்கத்தேர் இழுத்துக்கலாம். மேலேருந்து கீழே வந்து பார்க்குறக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சதுனால இவ்வளோ ஒரு க்ரீனிஷாக நல்லா இருக்குது. மழை இல்லை அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கீழே பார்க்குறக்கு வந்து அவ்வளோ ஒரு பசுமையாக அந்த இதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்து இங்கே வந்து உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. முருகன் வந்து யாராவது கனவுல போயிட்டு வந்து இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தண்ணி, நெல், அந்த மாதிரி புக்ஸு இல்லை வேறு ஏதாவது வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை வந்து இங்கே வந்து வைப்பாங்க. யார் கனவுல வந்தாங்க, எந்த டேட்டில் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. திருப்பியும் அடுத்தவங்க இன்னொரு கனவுல வந்து சொல்கிற வரைக்கும் அதுதான் வந்து அந்த பாக்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அது வச்சாங்க அப்படின்னா வந்து ஒன்றா அதனால் ஏதாவது நல்லது நடக்கும், இல்லைன்னா அதனால் ஏதாவது கெட்டது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒன்றா வந்து நல்லா மழை பெஞ்சு பசுமையாக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா வந்து மழையே பெய்யாது அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த டைம் வந்து அந்த மாதிரி வந்து நிறைநாளி கம்பு வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து அங்கெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலும் வந்து கோயில் வந்து கட்டிகிட்ருக்காங்க. நியர்லி எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 10-11 வருஷமாக வந்து கோவில் வந்து கட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப பெருசாக வந்து நல்லா கட்டிகிட்ருக்காங்க. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே வர்றேன். நியர்லி கோவிடுக்கு அப்புறம்லாம் வந்து வரவே கிடையாது. இங்கே பெருசாக அந்த குதிரையெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறக்கு. எப்போ வந்து இந்த கோயில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் முடிஞ்சு அதோட ஃபுல் கோவிலையும் வந்து நம்ம எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு கோவில் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து ஒவ்வொரு சிலையும் வந்து மைன்யூட்டாக அதில் ஒர்க் பண்ணி செதுக்கி அந்த சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பார்த்து வந்து அவ்வளோ ஒரு இதாக வந்து பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து உண்மையாகவே அது ஒரு பெரிய கலை தான் கோவில் கட்டுறது. அதெல்லாமே அதெல்லாம் வந்து அந்த சிற்பிகள் அவங்களோட எஃபர்ட் தான். இது எல்லாமே பார்த்து 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 வந்து ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ ஒரு நுட்பமாக செய்யணும். எங்களது கோயிலே பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலே வந்து ரெண்டு இருக்கும். அதனால் அங்கே ஒரு கோயிலில் கும்பிட்டு இந்த கோவிலுக்கு வந்தோம். இங்கேயும் வந்து ரெண்டு கோயிலுமே வந்து கட்டிட்டு தான் இருக்காங்க. இந்த கோவிலும் வந்து இப்படி தான் வந்து கட்டிகிட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய கோவில், இது வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து கட்டிகிட்ருக்காங்க. என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் வந்து இப்போ தான் வந்து கட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது அது பார்க்குறக்கே. ஸோ வந்து சப்போஸ் வந்து ஒரு வேளை கோவில் கட்டி முடிச்சுட்டு கும்பாபிஷேகம்லாம் முடித்து ஒரு வேளை நான் போனேன் அப்படின்னா வந்து திருப்பி இன்னொரு வீடியோவில் காமிப்பேன். பட் அதுக்கு இன்னும் வந்து எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறத வந்து தெரியலை. இதோடு இந்த ப்ளாக் வந்து முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த ப்ளாக் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ளாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.